சேஸ் ஃப்ரம் சரகோபீடியா. தமிழ்நாட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய பிளாக் பேர்ட் சூப்பர் ஸ்ட்ராங். ஸோ இந்த பேருடைய ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு சரகோபீடியா வீடியோவில் வந்து பார்க்க போறோம். என்னடா இது அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டா பயங்கரமாக இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் என்ன அப்படின்னா ஈஸி அவைலபிளாக இருக்கு. ஸோ அதனால அதிகமான ஒரு சேல்ஸ் ஆகலாம். இந்த பீர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் பியர். ஸோ அதனால இதனுடைய அல்கோஹால் பை வால்யூம் பார்த்தீங்கன்னா 8%. இதை தயாரிக்கக்கூடிய டிஸ்டிலரி பார்த்தீங்கன்னா கால்ஸ் குரூப் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு டிஸ்டிலரி தான். இந்த பாட்டில் ஹோல்ட் பண்ண உடனே ஏதோ நம்ம சென்னைக்கே உண்டான ஒரு பியரை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி டேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த சூப்பர் ஸ்ட்ராங் பியருக்கே உண்டான ஒரு ஸ்ட்ராங்கான எல்லோ கலரில் இருக்கும். ரொம்ப நுர பொங்கி அப்படின்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா கிளாஸில் போர் பண்ணும்போது அந்த ஹெட் வந்து அவ்வளோவா இல்லை. அது போக ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் டிப் பண்ணாலே அந்த ஹெட் வந்து போயிருது. கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல், கொஞ்சம் ஒரு பஞ்சண்டான ஒரு ஸ்மெல்லா இருந்து. நீங்க வந்து ஒரு பியர் லவரா இருந்து ரொம்ப ஃபேமஸான கால்ஸ்பர்க், டுபோக், கேஎஃப் இந்த மாதிரியான பியர்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் தான் கண்டிப்பா இது வந்து கிடைக்கும். ஏன்னா டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டரி டேஸ்டா இருந்து. பொதுவாக சூப்பர் ஸ்ட்ராங்க்கு அந்த மாதிரியான இருக்கவே கூடாது. ஏன்னா சூப்பர் ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணி ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டரி ஃபீல் இருக்கும்போது அந்த பொட்டன்ட் பஞ்ச் வந்து லேக் ஆகும். இப்போ புகழ்பெற்ற கால்ஸ்பர்க் இல்லை நம்ம கேஎஃப் ஸ்ட்ராங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் பாடி பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு சிப்பிலையுமே ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு பஞ்ச் வந்து இருக்கும். இதுல வந்து அந்த வாட்டரியான ஃபீலிங் இருந்ததுனால அந்த பஞ்ச் வந்து லேக் ஆச்சு. ஓவரால் இதனுடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் டு ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்லாம். மற்றபடி வந்து இதில் பெரிய அளவுல எதுவுமே இல்ல. ஏன்னா இதை விட நல்ல குவாலிட்டியான பியர் ஆன கேஎஃப் ஸ்ட்ராங் எல்லாம் இருக்கும்போது இது வந்து எந்த விதத்திலயும் அதுக்கெல்லாம் மேட்சே இல்ல அப்படின்னு சொல்லணும். சியர்ஸ். அடுத்த வீடியோல வேற ஒரு ஃபேவரட் ட்ரிங்க் பத்தின இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரகோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.